KBG Trips, think holidays, think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளௌசஸ், சல்வார்ஸ், குர்த்திஸ், டிரஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த கண்டெஸ்டன்ட் எல்லாம் ஒரு வழி ஆக்கி ஒரு நாலஞ்சு இதை போட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தார் அவரும். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு இப்பதான் அவங்களே ஏதோ ஒரு ஃபார்முக்கு அந்த குதிரை ஓட ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல இந்த ஆறு வைல்டு கார்டு உள்ள போட்டு மறுபடியும் முதல்ல இருந்து வரணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இப்ப அவருக்கு வந்திருக்கு. சோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களேன். ஏன்னா இந்த வரம பதம் மாதிரிதான், வரம பதம் மாதிரிதான், ஒரு ஏணி இருக்கும் இல்ல ஒரு பாம்பு இருக்கும். அந்த பரம பதம் ஆடும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு வைல்டு கார்டில் ஒரு சிலது எதுவும் பெருசாக ஏனியாக தெரில எனக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து கடிச்சு கடிச்சு கீழே சரிஞ்சு பேக் டு ஸ்குவேர் ஒன் சிச்சுவேஷன் கண்டிப்பாக உருவாயிருக்கு. இன்ஃபேக்ட் நான் நிஜமாக சம்படி வில் ஆக்டிவேட் த ஹவுஸ் அப்படின்றது ஐ வாஸ் ஹோப்பிங். நம்ம எல்லாருமே அதை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி நான் கொஞ்சம் ஹோப் வந்து அந்த சிவா மேலே வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஐ தாட் கேம் தெரியும், கேம் விளையாடுவாரு கண்டிப்பா வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றதை தாண்டி தெரியப்படணும் அந்த கேம்ல. இன் இட்ஸ் அ கேம் அண்ட் அங்க நெகட்டிவா போறதுக்கு விட அங்க வந்து கண்டென்ட் இஸ் கிங். ஸோ அப்படி வந்து ஒரு சில சீசன்ஸ்ல வந்து அந்த நெகட்டிவ்னு நினைச்சவங்க எல்லாம் கூட ஜெயிச்சு நல்ல பேர் வாங்கிட்டு வெளில வந்திருக்காங்க. பட் ரொம்ப டிசப்பாயிண்டட் பை ஐ மீன் அவர் டேலண்ட்டை காட்டுறது வேற. இதுதான் நான் சொல்றேனே, இது வந்து இது ஜோடிகளோ இல்லை வந்து இது சூப்பர் சிங்கரோ அந்த மாதிரி யூனோ இந்தியாஸ் காட் டேலண்ட் அந்த ஷோ கிடையாது. இது டேலண்ட் எங்கே காட்டணும், எஸ் அந்த டாஸ்க் வரும்போது டேலண்ட் காட்டணும். அது பிளாட்ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சினிமா வாய்ப்புகளுக்கோ இல்லை வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் வரக்கூடியது. பட் அது மட்டுமே அந்த கேம் கண்டிப்பா கிடையாது. அந்த கேம்ங்கிறது ஒரு சூக்ஷமா ஒரு மைண்ட் கேம் விளையாடுறது தான். அது எவ்வளோ நம்ம பேலன்ஸ்டா விளையாடுறோன்றது அது யாருமே பண்ணல அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து வெரி டிசப்பாயிண்டிங். அதான் சொன்னனே உனக்கு, அங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, உள்ள போனோன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அந்த இதெல்லாம் கொடுக்கறது, இந்த பிளாக் கார்டு எல்லாம் கொடுக்கறது, அப்புறம் அந்த பட்டம் கொடுக்கறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. நான் வெளில இருந்து பார்த்துட்டு வந்தேன் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கன்சிஸ்டண்டா அடுத்த நாள் இன்னமும் ஒரு வைல்டு கார்டா மெயின்டைன் பண்றதுங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ இந்த வந்த வைல்டு கார்ட்லயே நிறைய பேர் வந்து நாங்க பயங்கரமா பார்த்துட்டு வந்திருக்கோம், நீங்க இதெல்லாம் மாத்திக்கணும் இப்படி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த வர்ஷினின்றவங்க அவங்க ஓப்பனாவே இருக்காங்க. நான் பார்க்காம தாங்க வந்திருக்கேன், நான் அவ்வளவா பாக்கலங்க, நான் இப்பதாங்க தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இந்த கோர்ட்ல இருந்து அந்த கோர்ட்டுக்கு போனா கூட ஒரு ரூல் இருக்கு, ஒரு டாஸ்க் பண்ணுன்ற அந்த பேசிக் நாலேஜ் கூட அவங்க இல்லாம தான் வந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன், நான் சொல்றது என்னோட ஒப்பீனியன் அகேன். சோ நம்ம எத்தனை பேரை லைஃப்ல பாத்திருப்போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதே வீட்டுக்குள்ள எத்தனை பேரை பாத்திருப்போன்றது டபுள் எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணாலையும் பாத்திருக்கேன் நானு, பக்கா கேம் ஸ்ட்ராட்டஜி. அது ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியாத தாமரை கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாங்களான்னு எனக்கு லைட்டா ஒரு டவுட். அவங்க தாமரைய வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தாமரையோட இயல்பு வேற, அவங்க யதார்த்தமா இயல்பா இருப்பாங்க. பட் அவங்க வந்து கண்டினியூஸா அல்டிமேட்ல கூட அப்படியாக்கா அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஒன்னும் தெரியாத மாதிரியே பார்க்கவே இல்லை எந்த சீசனும் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்ன்றதும் நான் மாட்டிக்குவாங்க நம்ம கிட்டே. சோ இது வந்து நான் ஒரு தவறா சொல்லல, இட் இஸ் அ கேம் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பாக்குறேன். அது ஸ்ட்ராட்டஜி சம்டைம்ஸ் ஜெயிக்கும், சம்டைம்ஸ் பேக் ஃபயர் ஆகும். வர்ஷினி கதையில ரொம்பவே பேக் ஃபயர் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ இக்னரண்டா அது எதுவுமே தெரியாம எதுவுமே பார்க்காம எதுக்கு நீங்க உள்ள வரணும்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அக்கா தெரியல, எவ்வளவு பேர் வேணும்னு காத்துட்டு இருக்கும் போது இவங்களை ஏதோ வலுக்கட்டாயமா நீங்க வேணும் அப்பதான் விஜய் டிவியே நடக்குன்ற ரேஞ்சுக்கு அவங்க அவங்கள கூட்டிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சரி, எல்லாரும் கிரியேட் பண்றாங்க, அதை கிரியேட் பண்றாங்க, வாய்ப்பு தேடாம வாய்ப்பு வர்ற அளவுக்கு இவங்க யாரும் அங்க பெரிய எம் கிடையாது. உண்மையா சொல்றேன், பிராங்கா சொல்றேன். ஒருத்தரை வந்து பிளான் பண்ணி சேனல் தூக்குறாங்க அப்படின்னா அவங்க தூக்குறவங்க அந்த அந்த வேல்யூ இருக்கும். சினிமா ஆர்டிஸ்டுக்கு மட்டும்தான் அந்த வேல்யூ இருக்கு, சேலபிலிட்டி இருக்கு. செகண்ட், பர்சனல் இமேஜ். பர்சனலி இவங்க ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சன்,
இல்லை இவங்களுக்கு ஒரு பர்சனலில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்க இப்படி பேசுவாங்க, அவங்க போல்ட், அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, மீடியாவில் அது தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு விதத்தில், இது மாதிரி நிறைய பேருக்கு அங்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்க்ளூடிங் மீ. இது வந்து அவங்க என்ன 3 இயர்ஸாக அவங்க நான் எங்கேயோ ஊரில் சினிமாவே விட்டுட்டு உட்காந்துருக்குறேன், எனக்கும் சினிமாக்கே சம்மந்தம் இல்லை. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் 3 சீசன்ஸ் ஃபாலோ பண்ணி 3rd season ஆகி, ஆனால் யூ ஆர் டெல்லிங் மீ தட் ரியா அண்ட் வர்ஷினி இவங்கெல்லாம் வந்து வாய்ப்பு தேடாமல் வாய்ப்பு வருமா, என்னையா பேசுற? It doesn't make sense, no? அவங்க கேர்ள்ஸ் டீம்ல ஒரு மெம்பரா இருக்காங்க. சோ இந்த சீசனே இட்ஸ் அபவுட் கேர்ள்ஸ் பாய்ஸ், கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் தான் தெரிஞ்சுதான் வராங்க. அப்படி இருக்கும்போது கேர்ள்ஸோட இவங்க எந்த விஷயத்துக்குமே நான் ஒத்து போக மாட்டேன், நான் பேசாம பாய்ஸ் டீம் தெரிஞ்சுதான் வராங்கன்னு நீ சொல்ற, ஆனா அவங்க தெரியாம வந்தேன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அவங்க தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க, இங்க வந்து ஏதோ ஒன்னு ஆப்போசிட்டா பண்ணாதான் பேசப்படும், ரிபெல் மோட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுதான் பண்ணுவாங்க, வேணும்ட்டே ஷீ இஸ் ட்ரைங் டு கிரியேட் ட்ரபிள் அப்படின்னும் போது. ஆனா என்னன்னா டோசேஜ் பத்தல, அவங்க வந்து அதை கரெக்டா பிளே பண்ணாங்கன்னா அது பிளஸ்ஸாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா இங்க அது பிளஸ்ஸா மாறல, அது மைனஸ் ஆனது காரணம் அவங்களுக்கு அது பிளான் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ற அந்த ஸ்டைல் வந்து சரியில்லை. ஜாக்லின் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம், இன்னைக்கு கூட அதான் சொல்றேன், சேது இஸ் கிவிங் சோ மச் ஆஃப் ஸ்கோப், இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அவங்க கிட்ட பேசுறாரு, ஏன்னா ஒரு ஒரு ப்ராமிசிங் எங்கேயோ அவருக்கு ஒரு ஸ்பார்க் தெரியுது ஜாக்லின் கிட்ட, மா பத்திரு பரட்டன்ற மாதிரி அவரும் ரொம்ப ட்ரை பண்றாரு அந்த ஸ்பார்க்கை வந்து அப்படியே தெரிக்க விடலாம் பொறிக்க விடலான்னு, அது வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு பண்ணிட்டு திரும்பி அதை திரும்பி வந்து குவைட் ஆயிடுது. வந்த வைல்டு கார்ட்லயே இவங்க வந்திருக்கவே வேண்டாம், இவங்க அவாய்ட் ஆகி வீட்லயே உட்கார்ந்து இருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய சஜஷன் என்ன, ஒப்பீனியன்ஸ் யார் யாரெல்லாம் சொல்லிட்டு? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 6 பேர்ல யாராவது ஒருத்தர் 2 பேர், ஒருத்தர் ஃப்ரம் பாய்ஸ் ஒருத்தர் ஃப்ரம் கேர்ள்ஸ் இவங்க வந்திருக்கவே வேண்டாம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இந்த கேர்ள்ஸ்ல யாரு வந்திருக்க வேண்டாம்னா எனக்கு தெரிஞ்சு மேபி மஞ்சரி, பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா ராணவ், ராயன். ராயன் வந்து என்ன பண்றாரு, ஏதோ கேர்ள்ஸ் கிட்டேயே பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு, அது சௌந்தர்யாவும் வந்து ரொம்ப கியூட்டா சொன்னாங்க, எனக்கு சிரிப்பு தான் வந்தது அவங்க சொல்லும் போது. ராணவ் டோட்டல் வேஸ்ட்ன்ற மாதிரி எல்லாருமே அங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேபி பெருசா ஒன்னும் எனக்கும் இது வரைக்கும் ஸ்ட்ரைக் ஆகல. சத்யாவுடைய கேப்டன்சி பத்தி பேசியிருந்தாங்க, சோ சத்யாவுடைய கேப்டன்சி போன கேப்டன்சியுமே நீங்க ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க, அண்ட் நான் இந்த வாரத்தினுடைய முதல் நாளுமே நீங்க சொல்லிட்டீங்க அவர் இந்த வாரமும் இப்படிதான் இருக்க போறாரு போல அப்படின்ற மாதிரி, பட் அப்படிதான் முடிஞ்சிருக்கு. அது அந்த டாஸ்க் விஷயத்திலே நிறைய ஒரு பயாஸ்டா இருந்து பாய்ஸ் பக்கமே யோசிச்சு எப்படி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னே தெரியாம இருந்திருக்காரு. அண்ட் இதை ஒரே ஒரு ஆள் தான் இந்த ஹவுஸ்குள்ள சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க, யாருன்னா வர்ஷினி, கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ சத்யாவோட கேப்டன்சி ஓவராலா மறுபடியும் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் பிளேயரா ஆகுறாரு, பெஸ்ட் பர்ஃபார்மர்னு டைட்டில் கொடுத்து கேப்டன்சி போய் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய இது என்னவா இருக்கும்? மறுபடியும் அவருக்கு ஒரு கேப்டன்சி வாய்ப்பு கிடைக்குதுன்னா எத்தனை சான்ஸ் தாமா வாழ்க்கையில கொடுப்பாங்க. அண்ட் இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா, அடுத்த வார கேப்டன் அருண் பிரசாந்த் அப்படின்றது, அருண் பிரசாந்த் அவர்கள் கேப்டனாக செலக்ட் ஆகிவிட்டார் நேத்திக்கு. சோ பெஸ்ட் பர்ஃபார்மரா 2 பேர் யாரு வந்து பெர்ஃபார்ம், அருண் வந்து ஐ அம் எக்ஸ்பெக்டிங் எ லிட்டில் மோர் ஃப்ரம் அருண். சோ இந்த வர வீக்ல வந்து மேபி அருண் வந்து கேப்டன்சியில ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு எனக்கு தோணுது. டெஃபினெட்லி நாட் அ வேஸ்ட் கேண்டிடேட், ஸோ வி ஹாவ் டு சீ தட், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட் பிரியா, அக்கா விஷால் பாடி ஷேமிங் அண்ட் மாக்கிங் ஜாக், கேரக்டர் அசாசினேட்டிங் சவுண்ட், ஓ வெரி பேட்லி வித் பாய்ஸ், விச் சேஞ்ச் பாய்ஸ் ஒப்பீனியன் அபவுட் ஹர், தீபக் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை திஸ் கான்வோ, shows hatred sound will Vishal be warned. Okay, that means yeah. அப்ப ஏன் சேது அதை வந்து இன்னும் அட்ரஸ் பண்ணல? பிரியா தியாகராஜன், ஹாய் மேம், டுடே எபிசோட் வெரி காம். Why விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் அபவுட் சத்யா பாடி லாங்குவேஜ் அண்ட் தி எஜுகேஷன் இஷ்யூ ஆன் சௌந்தர்யா அண்ட் விஷால் பேக் பைட்டிங் அபவுட் சௌந்தர்யா வெரி பேட்லி? பிகாஸ் தே ஆர் விஜய் டிவி ப்ராடக்ட். இல்லை, இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ங்கிறது வந்து நிஜமா ஐ டோன்ட் பிலீவ் இன் இட், பிகாஸ் அப்படி பார்த்தா எவ்ரிபடி இஸ் விஜய் டிவி ப்ராடக்ட் ஒன்லி, யூஸ் கோயிங் தர் மேக்ஸிமம், அதனாலலாம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அதனாலலாம்னா அப்படி பார்த்தா எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் இருக்காங்களே நிறைய பேர். தமிழ் செல்வி, ஆனந்தி அண்ட் முத்து பிளேயிங் சேம் கேம்,
பட் முத்துக்கு ஃபேன்ஸ், ஆனந்திக்கு ஹேட்டர்ஸ், போத் ஆர் மேனிபுலேட்டிவ் கேம். முத்துக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு யார் சொன்னது? சோசியல் மீடியால நீங்க பாக்குற பாட்ஸ். ஐயோ ஐயோ, அதை பத்தி எல்லாம் பேச வேணாம், அடுத்த சீசனை பத்தி பேசும். மீரா ரவிச்சந்திரன், அர்ச்சனா அண்ட் அருண் கேம் பிளே ஒரே மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் இன்னசென்ட் அண்ட் கேரிங், ஃப்ரம் செகண்ட் வீக் தைரியம், வந்த மாதிரி ஷோ ஆஃப்னு அநியாயத்தை கண்டு போடுறாங்க, போங்குற டிராமா. ஓகே, இல்லை இந்த மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்களா, அவங்க வந்து ஒரு பிளான் கொடுக்குறாங்களாம், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், வீக் தேர்ட் வீக்குன்னு அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அனுப்புகிறாங்களாம். ஸோ ப்ராபப்ளி அதே ஏஜென்சியாக தான் இருந்திருக்கலாம், மேபி. தேங்க்யூ ஸோ மச், பை. KBG Trips, think holidays, think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வார்ஸ், குர்த்திஸ், டிரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.